வள்ளுவரின் மனைவி வாசுகி என்று சொல்லப்படுகிறது. சிவனோ முருகனோ கிருஷ்ணனோ திருமணம் செய்து கொள்ளாது காலத்தின் தேவை கருதி தியாக வாழ்வு வாழ்ந்தனர். குமரி அழிவைத் தொடர்ந்து முருகன் இலங்கையில் குடியேறியதை குறிக்கும் கோயில்தான் திருவாரூர் தியாகராசர் கோயில். அதனால்தான் திருவாரூர் கோயிலின் மூலவர்களாக சிவனும் முருகனும் உள்ளனர். குறிப்பாக தியாகராசர் என்பது முருகன்தான். கிருஷ்ணனாகிய ஐயப்பனும் பிரம்மச்சாரி என்று அறியப்படுகிறார். அப்படியானால் முருகனையும் கிருஷ்ணனையும் குறிக்கும் வள்ளுவரின் மனைவி வாசுகி என்பது? அது குண்டலினி நாகத்தை குறிக்கும் பெயர்தான், மனைவியை அல்ல. அதாவது முருகனும் கிருஷ்ணனும் குண்டலினி எழுப்பியவர்கள் என்பதை மறைமுகமாக குறிக்கும் உருவகம்தான் வாசுகி வள்ளுவரின் மனைவி என்பது. இது பிராமணர்கள் ஏற்படுத்திய உருவகம். நீர் இறைத்து கொண்டிருந்த வாசுகி திருவள்ளுவர் அழைத்ததை முன்னிட்டு அப்படியே விட்டுவிட்டு வந்தார் என்றும், அந்த வாளி விட்ட இடத்தில் அப்படியே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது என்றும் ஒரு கதை வழமையாக சொல்லப்பட்டு வருகிறது. இது முருகனுக்கும் கிருஷ்ணனுக்கும் குண்டலினியால் அமானுஷ்ய சக்தி ஏற்பட்டது என்பதை குறிக்கலாம். ஒரு நேயர், இங்கு கயிறும் ராட்டினமும் வருவதற்கு வேறு பொருளும் இருக்கலாமல்லவா என்றார். ஆமாம், கயிறு என்பதும் ராட்டினம் என்பதும் நூல் நூற்றலை குறிக்கலாம். பஞ்சை கொண்டு நூல் நூற்றலை குமரிக்கண்ட முருகனே தொடங்கியிருக்க வாய்ப்புள்ளது. இரும்பை நூலாக இழுத்து யாழ் கண்டவரும் முருகன்தானே. பாலாடை என்ற சொல்லும் ஆடை என்ற சொல்லும் ஆடை நெய்தலை ஆயர்களோடு இணைக்கிறது. ஆ பிளஸ் தை, ஆதை ஆடை. ஆ என்றால் பசு, தாய் என்பது தாய், தை என்று மருவி அது பெண்ணை குறித்து துணி தைத்தலையும் குறிக்கிறது. யூத பைபிளின் லாமெக் கதையின் மூலம் குமரிக்கண்டத்தில் பெண்கள் ஆடை நெய்தார்கள் என்பதை அறிகிறோம். ஆடை என்ற சொல்லைப் போல நெய்தல் என்பதும் ஆயர்களை நினைவூட்டும் சொல்தான். திரித்தல் என்பது நூல் நூற்றலோடு தொடர்புடைய சொல். பாலை மத்தால் திரித்துத்தானே வெண்ணையையும் நெய்யையும் பெறுகிறோம். ஆக திரித்தால் வருவது நெய் என்பதால்தான் ஆடை உருவாக்குவதை நெய்தல் என்கிறோம். மீன் வலைகளை நெய்வதால்தான் கடலுக்கும் ஆற்றுக்கும் நெய்தல் என்ற திணைப்பெயரும் வந்தது. ஆனால் நெய் என்ற சொல் நொய் போன்றுள்ளது என்ற பொருளில்தான் நொய் நெய் என்று வந்தது என்பதை இங்கு முழுமைக்காக சொல்கிறேன். ஆக திரித்தல் என்ற செயலை கொண்டு நெய்தல் என்ற சொல் மட்டுமல்ல, திரி தரி என்ற சொல்லும் வந்துள்ளது. தரி என்பது ஆடை நெய்யும் கருவிதானே. ஆக பெண்களுக்கும் ஆடை நெய்தலுக்கும் உள்ள தொடர்பால்தான் தையல் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல துணி தைத்தலுக்குமான சொல்லுமானது. மேற்கூறிய காரணங்களால் குமரிக்கண்ட ஆயரான முருகன் ஆடை நெய்தலில் கணிசமான பங்காற்றி இருக்கிறார் என்பது விளங்கும். இதற்கு இன்னும் ஒரு மிக முக்கிய ஆதாரம் என்னவென்றால், முருகனை கொண்டாடும் சமூகமான செங்குந்தர் சமூகம் கைத்தறி நெசவோடு இன்றும் தொடர்பு கொண்டுள்ளதுதான். இங்கும் குந்தர் என்ற சொல் நமது கவனத்தை ஈர்க்கின்றது. அவர்கள் கைக்கோலர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். கையில் கோல் வைத்திருப்பவர்கள் ஆயர்கள்தானே. அதனால்தானே ஆயர்களின் தலைவரான முருகன் கோல் கோன் எனப்பட்டார். ஆக முருகனையும் கிருஷ்ணனையும் குறிக்கும் வள்ளுவர் நூல் நூற்பதோடும் ஆடை நெய்தலோடும் தொடர்பு கொள்வதில் வியப்பில்லைதானே. அதாவது வள்ளுவர் ஒரு நெசவாளர் என்று சொல்லப்படுவதை அறிவீர்கள்தானே. மகாபாரத திரௌபதியின் ஆடையை துச்சாதனன் அவிழ்க்கும் போது கிருஷ்ணர் திரௌபதிக்கு தொடர்ந்து சேலை வழங்கினார் என்ற கப்சா கதை சொல்லும் மறைமுக உண்மை என்னவென்றால், கிருஷ்ணராகிய வள்ளுவர் ஒரு நெசவாளர் என்பதுதான். துணி வைத்திருப்பவர்தானே அதை இப்படி தடையில்லாமல் வழங்க முடியும். வள்ளுவராகிய முருகனை பருத்தி ஆடையை முதலில் உருவாக்கினார் என்பதை பிராமணன் இப்படி மறைமுகமாக பதிவு செய்துள்ளான். திரௌபதி என்பது உண்மையில் பெண் அல்ல, நிலம்தான் என்பதாலும், அதனால் கிருஷ்ணர் சேலை கொடுத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றாலும் முருகனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நெசவுக்கும் உள்ள தொடர்பை மறைமுகமாக சொல்வதுதான் இந்த சமஸ்கிருத மகாபாரத கதை. முருகனுக்கும் வள்ளுவருக்கும் உள்ள தொடர்பை வள்ளுவர் ஒரு நெசவாளர் என்பதின் மூலம் சொன்னவர்கள் கிருஷ்ணனுக்கும் வள்ளுவருக்கும் உள்ள தொடர்பையும் இன்னும் ஒரு கதையின் மூலமாக சொல்லியுள்ளனர். அதாவது வள்ளுவர் உணவு உண்ண அமரும் போது ஒரு ஊசியையும்
ஒரு குவளையில் நீரையும் வைத்து கொண்டுதான் அமர்வார் என்றும், உண்ணும்போது கீழே விடும் சோற்று பருக்கைகளை ஊசியால் குத்தி நீரில் கழுவி உண்பார் என்பதும் தான் அந்த கதை. இது சொல்லும் மறைமுக உண்மை என்னவென்றால், சோற்றை கிருஷ்ணர் வெகுவாக மதித்தார் என்பதும், அதனால்தான் கிருஷ்ணர் நெற்பயிர் செய்த பாண்டியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்பதும் தான். ஆக வள்ளுவரை பற்றிய பல கதைகள் அவர் முருகனும் கிருஷ்ணனும் தான் என்பதற்கு பல மறைமுக ஆதாரங்களை கொடுத்துள்ளன.